கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் நிற்கிறோம், நடக்கிறோம், வாழுகிறோம் என்பதை நாம் நம்முடைய மனதிலே கொள்ளுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறிந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகின்ற அனுபவத்தை கண்டு நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேளையிலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:13 முதல் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 13:19 வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓவமையாக சொன்னபோது பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்திற்கு புறப்பட்டு போனான். 12 நாம் வாசிக்க முடியும். உலக பிரகாரமாக ஒரு ராஜா ஒரு ஆளுகையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் தூரமான தேசத்திற்கு புறப்பட்டு போனான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த பகுதியை நாம் நன்றாய் வாசிக்கின்ற பொழுது அப்படி புறப்பட்டு சென்றபோது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 அழைத்து அவர்களிடத்தில் 10 திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும்பொழுதும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். நான் ஒரு இடத்திற்கு போகிறேன், வர நாளாகும், எனவே நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த திரவியங்களை கொண்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்படி அதை பெற்றுக்கொண்டவர்கள் அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியர்காரர்கள் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படிக்கு அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான் என்று வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவனிடத்தில் வியாபாரம் பண்ண முடியாத திரவியத்தை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களை அழைப்பித்து கணக்கு கேட்கிறான். ஒருவேளை அதிலே சிலர் உற்சாகமாய் அதை பிசினஸ் பண்ணியிருந்தார்கள், வியாபாரம் பண்ணியிருந்தார்கள், சந்தோஷமாய் அவனுக்கு பதில் சொன்னார்கள். அவனும் அவர்களை பாராட்டி 10 கொண்டு 10 சம்பாதித்தவனுக்கு 10 அதிகாரியாக்குகிறேன் என்று சொன்னான். அதிலே 1 பெற்றுக் கொண்டவன் அந்த ராத்தலை அவன் சீலையிலே வைத்து இருந்தான் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவனே, இதோ உம்முடைய ராத்தல் இதை ஒரு சீலையிலே வைத்திருந்தேன், நீர் வைக்காததை எடுக்கிறதும் விலைக்காரே அறுக்குமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன் என்று சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை சொல்லுகிற பொழுது உலக பிரகாரமாய் நாம் உழைக்க வேண்டும், நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஓமையாய் சொல்லுகின்ற பொழுது ஒரு காரியத்தை கொண்டு இன்னொரு மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? எஜமான் கொடுக்கிறான், எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணீர்கள் என்று கணக்கு கேட்கிறான்,
தண்டனை கொடுக்கிறான் என்பதை நாம் இதன் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, த பேரபிள் இஸ் அ வார்னிங் அபவுட் டிலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து வந்தபோது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், பின்பு நான் வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. எனவே இந்த காலதாமதத்தை நான் எவ்வாறாக பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்பதை குறித்து இந்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னையா இது சின்ன பிள்ளைகளாய் இருக்கும்போதே இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று நம்மில் சிலர் எண்ணலாம். ஆனால் அவர் காலம் தாமதிக்கிறாரே என்றால், அந்த காலகட்டத்திலே நான் இயேசுவுக்காக எதை செய்தேன், இயேசுவுக்காக எப்படி வாழ்ந்தேன் என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உடையவர்களாக காணப்பட வேண்டும். அவர் தாமதிக்கிறாரே என்றால், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் தாமதிக்கிறார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே அவர் நம்மை அழைக்க வருவார், ஆனால் இந்த நாட்களை நான் எவ்வாறாக பயன்படுத்திக் கொள்கிறேன். இரண்டாவதாக, The parable is a message to us about using the delay in Jesus's return. லூக்கா 19:13 நாம் அப்படி வாசிக்க முடியும். ஆண்டவர் தமது இரண்டாம் வருகைக்கு வருவதற்கு முன்பதாக, நான் இந்த காலத்தை எவ்வாறாக பயன்படுத்தி கொண்டேன், எவ்வாறாக அந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டேன். இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த ராஜா சிலருக்கு தாளந்துகளை கொடுத்தான், அதை வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்து அல்லது ராஜாதி ராஜா வர கால தாமதமாகிறபடினாலே இந்த காலகட்டத்தை நான் எவ்வாறாக பயன்படுத்தினேன், எவ்வாறாக பயன்படுத்தினேன், இயேசுவுக்காக நான் பயன்படுத்தினேனா, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை மற்றவர்கள் பயன்படும்படியாக நான் அதை பயன்படுத்தினேனா என்பதை குறித்து நாம் மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக காணப்பட வேண்டும். அவர் நிச்சயம் வருவார், அவர் நிச்சயம் வருவார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், அவர் வருவதற்கு முன்பதாக அல்லது அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற அனுபவத்திலே எப்படி நான் இந்த நாட்களை, இந்த மாதங்களை, இந்த வருடங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்தினேன் என்பதை குறித்து நாம் லூக்கா 19:13 நாம் வாசிக்க முடியும். மூன்றாவதாக, த பேரபிள் வான்ஸ் அஸ் தட் ஜீசஸ் வில் கால் அஸ் டு அக்கவுண்ட் ஃபார் ஹவ் வி ஹவ் சர்வ்டு. ஒருவேளை இந்த காலகட்டத்தை நான் எவ்வாறாக பயன்படுத்தி கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே அந்த எஜமான் வந்தான், திரும்பி வந்தான், வந்து நான் உங்களிடத்திலே கொடுத்த திரவியத்தை நீங்கள் எவ்வாறாக பெருக்கினீர்கள், எவ்வாறாக வியாபாரம் பண்ணினீர்கள் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது. எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு தாமதமாகிற அந்த நாட்களை, அந்த வருடங்களை நான் எப்படி அவருக்காக ஊழியம் செய்தேன், அவருக்காக இந்த நாட்களை ஆதாயப்படுத்தினேன், அல்லது ஊழியத்தின் பாதையிலே நான்
எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன், எவ்வளவு சபைகளை நிறுவினேன், நான் எவ்வாறாக இந்த நாட்களை கர்த்தருக்காக பயன்படுத்தினேன் என்பதை குறித்து அவர் கணக்கு கேட்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. We should reach the unreachable. ஒரு ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை குறித்து நாம் மிகுந்த தெளிவுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏதோ சபையை நடத்துதல், ஆறாவது நடத்துதல், அதை வெற்றிகரமாய் நடத்தி முடித்துதல் என்ற நோக்கம் மாத்திரமல்ல, நம்ம சபையை விட்டு அல்லது beyond the church அல்லது beyond the border of the church, ஆலயத்திற்கு வெளியே நான் எவ்வண்ணமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்தை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபா வரங்களை பயன்படுத்தினோம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அநேகருக்கு கொடுத்திருக்கிறார், அநேகர் உற்சாகமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அப்போஸ்தலராக, மேய்ப்பர்களாக, போதகர்களாக, இவாஞ்சலிஸ்டுகளாக, தீர்க்கதரிசிகளாக, ஐந்து வகையான ஊழியங்களை வெகு வேகமாய் வெகு சிறப்பாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சில சகோதரிகள் செபிக்கின்ற ஒரு ஊழியத்திலே தீவிரமாய் வாட்ஸ்அப் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சிலர் அதிகாலமே ஜெபக்குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், சிலர் 12 மணி வேளையிலே ஜெபக்குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் உற்சாகமாய் தீவிரமாய் செயல்படுகிற அனுபவத்தை குறித்து நமக்கு தெளிவாய் விளக்கி காண்பிக்கிறது. எனவே நான் இத்தனை வருட காலம் இந்த பூமியிலே வாழ்ந்தேன், ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவளாய் வாழ்ந்தேன் என்று சொல்வதை விட நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக எப்படி செயல்பட்டேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அமைந்திருந்தது என்பதை குறித்து நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஆண்டவருடைய டிலே, அவர் வருகையின் தாமதத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஓமையின் மூலமாக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபா வரங்கள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை நான் எவ்வண்ணமாக பயன்படுத்தி அதை மல்டிப்ளை ஆக்கினேன் என்பதை குறித்து ஆண்டவர் மிகுந்த அக்கறை உடையவராக காணப்படுகிறார். கடைசியாக நான்காவதாக, Those who are not fruitful will be punished. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 20-26 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, அந்த ஒரு தாளந்தை பெற்றுக் கொண்டவன் ஐந்து ராத்தலை பெற்றுக் கொண்டவன் ஐந்து ராத்தலை ஆதாயம் பண்ணினான், ஒரு ராத்தலை பெற்றுக் கொண்டவன் சோம்பேறியாயிருந்து ராஜா கொடுத்ததை கேட்பார் என்று பயந்து சீலையிலே வைத்திருந்தான். அவன் அதை யூட்டிலைஸ் பண்ணவில்லை, அவன் அதை மல்டிப்ளை பண்ணவில்லை, அவன் வாங்கி அப்படியே வைத்து கொண்டான் திரும்ப கொடுப்பதற்காக. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜாவனை பார்த்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என் திரவியத்தை காசு கடையில் வைத்திருந்தால் கூட நான் அதை வட்டியோட வரப்படுத்திக் கொள்வேனே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்திரை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்திரை உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் அந்த ஒரு ராத்தலை பெற்றுக்கொண்டவனை கடிந்து கொள்ளுகிற ஒரு காட்சியை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர தாமதிக்கிறார். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக கனி கொடுக்கிற அனுபவத்திலே நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். Those who are not fruitful will be punished. அப்படின்றால் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எதற்காக கர்த்தருடைய சபையிலே வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கம் நம்மில் பலமாய் நிறைவேற வேண்டும். அப்படின்றால் நான் கொர்நெலிவியை போன்று ஒரு சாட்சி உள்ள ஒரு அனுபவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேனே என்றால், நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன், தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் அழைப்பை பெற்றிருக்கிற நாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், அவர் வர தாமதமாகிற இந்த நாட்களை நான் அவருக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவருக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆத்துமாக்களை சேகரிக்கிற பணியிலே நாம் ஆலயத்தை சுற்றி ஓடிக்கொண்டிராமல் இன்னும் அன்ரீச்சபிள், யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லையோ அவர்கள் மத்தியில் சென்று நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நான் அப்படி இல்லை என்றால் ஆண்டவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் வாழவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் அநேகருக்கு முன்பதாக நச்சாட்சிப்பட்டதாய் காணப்படவில்லை என்றால், அல்லது கர்த்தர் எனக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தீவிரமாய் செயல்படவில்லை என்றால், ஆத்துமாக்களை சேர்க்கின்ற பணியிலே நாம் ஜெபித்து அநேகரை கர்த்தரண்டை வழி நடத்துகிற அந்த அனுபவம் இல்லை என்றால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பொல்லாத ஊழியக்காரனே என்று சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம், ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நான் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அநேகர் இருக்கிறார்கள். சில பட்டணங்களை பார்க்கின்ற பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஓடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிந்து ஒன்றுமில்லாதவர்களை ஆதரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோடு கூட நான் கர்த்தருக்காக எவ்வாறு செயல்பட்டேன், ஏனென்றால் அவர் திரும்பவும் வருவார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இயேசுவானவர் மனுஷகுமாரனாக இருந்த போது நான் போகிறது நல்லது, நான் போவேனேயாகில் உங்களுக்குள்ளே தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார், இரண்டாம் வருகையிலே நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள் என்று இயேசுவானவர் பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தம்முடையவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார். எனவே அவர் திரும்பவும் வருவார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நீதிமொழி புஸ்தகம் 22:29 தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கொடுக்கப்பட்டிருக்கிற பணியிலே உண்மையும் உத்தமத்தோடும் மிகுந்த ஜாக்கிரதையோடும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமுண்டாக பணி செய்வோமே என்றால், வேலை செய்வோமே என்றால், எந்த பணியும் இருக்கலாம், ஜனங்களை நடத்துகிற பணி இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமாய் அரசு துறையிலே தனியார் துறையிலே நாம் பணி செய்து கொண்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த காலகட்டத்திலே என்னை யார் பணியில் அமர்த்தினார்களோ, அல்லது என்னை யார் அழைத்தார்களோ, குறிப்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய அழைப்பிற்கு நான் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட
பணி செய்வேன் என்றால் நான் ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் காணப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த லூக்கா 16:10 நாம் வாசிக்கின்ற பொழுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, என அன்பான தேவனுடைய மனிதர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, கர்த்தருடைய பரிசுத்தவாட்டிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பிலே உலக பிரகாரமாக இருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், பொறுப்பிலே நான் எப்படிப்பட்ட ஒரு நபராக காணப்படுகிறேன். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்று மாத்திரத்திலே வளைகுடா பகுதியிலே யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் இன்னும் தொடர்ந்து உலகத்திலே நாம் பார்க்கிற காரியங்களை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது அமெரிக்கா ஈரான் என்று சொல்லி, இஸ்ரேல் பாலஸ்டைன் என்று சொல்லி அநேக யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரே சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், ஆனால் ஒருவருக்கொருவர் எழும்புகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று அறிவிக்கிறது. ஆனாலும் இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, ஆனாலும் மிக மகாபெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகும், இயற்கை சீற்றங்கள் உண்டாகும், ஆனாலும் முடிவு உடனே வராது. இவை யாவும் வேதனைக்கு ஆரம்பம் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய சபையிலே கர்த்தருக்காய் எப்படி வாழ்கிறீர்கள்? அது மாத்திரமல்ல, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுகிறீர்களா? ஒருவேளை நாம் கர்த்தருக்கு இந்த ஊழியம் செய்ய பெற்றிருப்போம் என்றால் எவ்வளவாய் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு கூட நாம் செயல்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறோம். அப்படி நான் கர்த்தருக்காக உண்மையாய் செயல்பட்டால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருப்பாய். ஒருவேளை நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், நீ அதிகாரியாயிரு என்று சொல்லுகிறேன். ஒரு சத்தத்தை நாம் கேட்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான இந்த தாமதத்தை நான் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்? முதலாவதாக, த பேரபிள் இஸ் அ வார்னிங் அபவுட் டிலே. இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகி கொண்டிருப்பதை சொல்லுகிறது. த பேரபிள் இஸ் அ மெசேஜ் டு அஸ் அபவுட் யூசிங் த டிலே இன் ஜீசஸ் ரிட்டர்ன். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக அவர் தாமதிக்கிற இந்த காலகட்டத்தை நான் எவ்வாறாக பயன்படுத்திக் கொள்கிறேன்? The Bible warns us that Jesus will call us to account for how we have served. இந்த ஓமை நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அவர் தமது இரண்டாம் வருகையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருந்தேன், அல்லது நான் கர்த்தருடைய ஊழியத்தை நான் எவ்வாறாக செய்தேன் என்று அவர் கணக்கு கேட்பார். கடைசியாக, நான்காவதாக, தோஸ் ஹூ ஆர் நாட் ஃப்ரூட்ஃபுல் வில் பி பனிஷ்ட். யாரெல்லாம் கனி கொடுக்காத ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன தண்டனை? ஒருவேளை நான் அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கனி கொடுக்கிற அனுபவத்திலே, ஊழியத்தின் பாதையிலே அநேக ஆத்துமாக்களை சேகரிக்கிற அந்த பணியிலே நான் இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் செயல்பட்டிருப்பேன் என்றால், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுவார். ஒருவேளை நான் இந்த காலகட்டத்தை நான் சரியாய் புரிந்து கொள்ளாமல் சோம்பேறித்தனமாய் இருப்பேன் என்றால், அல்லது நான் நேரத்தையும் காலத்தையும் உலக பிரகாரமாய் வீணாய் செலவழிப்பேன் என்றால், அவர் நமக்கு தண்டனையை கொடுக்கிறார். ஒன்று, அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பித்திருந்தால் நீங்கள் என்னோடு கூட பரலோகத்தில் பிரவேசியுங்கள், என் சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல,
நான் அவருக்கு பிரியமாய் வாழவில்லை என்றால் நரகத்திற்கு போ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கிற அனுபவத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாட்களை நாம் எவ்வாறாக பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஆண்டவர் வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். வாட் ஆர் யூ டூயிங், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய், நீ எப்படி நடக்கிறாய் என்று அவர் நம்மை கேட்டு, நான் அவருக்கு பிரியமாயிருந்து என்னுடைய இதய கதவை நான் திறக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறார். அது மாபெரும் ஒரு சிலாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படியாய் 2 அவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த மாபெரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருக்காய் பலமாய் ஓடுவோம், பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம், அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு அனுபவம் உடையவர்களாக காணப்படுவோம், நற்சாட்சி பெற்றவர்களாய் நற்கனி நிறைந்தவர்களாய் அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாக காணப்படுகிறவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரிவார்டு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பணியை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற 5 ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற பணியிலே நான் இந்த நாட்களை, மாதங்களை, வருடங்களை கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேனா? சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவருக்காக தீவிரமாய் செயல்படுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் உங்களை உங்களுடைய பிரயாசத்தின் நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தை உங்களுடைய ஊழியத்திலே பலமாய் நிறைவேறும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக 2 உற்சாகமாய் நிற்கிற ஒரு தேவனுடைய மனிதனாய் மனுஷியாய் காணப்படுவீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஓமையாக சொன்ன வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராஜாவின் ஓமையை நாங்கள் புரிந்து கொண்ட தன்மைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய 2 இடைப்பட்ட நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தாளந்துகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் உமக்காய் பயன்படுத்த பரிசுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். உம்முடைய ஜனங்கள் உமிழே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட கிருபை தாரும். கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய், நற்கனி நிறைந்தவர்களாய், நற்குணம் உள்ளவர்களாய், அவர்களை காண்போர் உம்மை காணக்கூடிய அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக காணப்பட உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை அது ஒவ்வொருவருக்கும் காணப்பட அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிறைந்தவர்களாக ஜனங்கள் காணப்பட கிருபை தாரும். ஆண்டவரே, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறவங்களை பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களும் முன்பதாக பிரகாசிக்க கடவுளாக என்ற வார்த்தை ஜனங்களுக்குள்ளே நிறைவேறட்டும். ஊழியத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற அப்போஸ்தலர்களுக்காக, மேய்ப்பர்களுக்காக, போதகர்களுக்காக, இவாஞ்சலிஸ்டுகளுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில இன்னும் வல்லமையாய் செயல்பட, இன்னும் உமக்காய் முழு இருதயத்தோடு கூட செயல்பட, உத்தமமாய் செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. ஒன்றை மாத்திரம் மனதிலே கொண்டு, நீர் உமது 2 கணக்கு கேட்பீர் என்பதை மனதிலே கொண்டு உமக்கென்று பலமாய் வாழ்ந்திட செயல்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கு மீது தாகம் கொண்டு அவர்களை நோக்கி கடந்து செல்லக்கூடிய அனுபவங்களை கர்த்தர் நிறைவாய் கொடுப்பீராக. வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியருளும்.
ஆண்டவரே வார்த்தைகள் கேட்டவர்கள் உமக்காய் ஓடக்கூடிய சத்துவத்தை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், இன்னும் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.